அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா சிராஜ் குக்கர் காஸ்ட் அயன் குக்கர் அப்படின்ற கடையில இருந்து ரெண்டு சூப்பரான ப்ராடக்ட்டை நம்மளுக்கு ரிவ்யூ காமிச்சிருக்காங்க. அந்த ரெண்டு ப்ராடக்ட் என்னென்ன, எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட ரிவ்யூ என்னென்ன அப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு அவங்க ஷாப்போட கான்டாக்ட் டீடைல்ஸ் ப்ளஸ் அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறந்துடாமல் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ரிவ்யூ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்க ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றதே கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. கடைசியாக நான் என்னோட ரிவ்யூவை உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ப்ளஸ் லைக் பண்ணிவிட்டு மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு ரிவ்யூக்காக அனுப்பியிருக்கிறது சிராஜ் குக்கர், அங்கேருந்து தான் அனுப்பியிருக்காங்க. ரெண்டு ப்ராடக்ட் வந்திருக்கு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நம்மளுக்கு எப்படி ரிசீவ் ஆகிருக்கு அதோட பேக்கிங் பற்றி பார்க்கலாம். நீங்கள் எங்கேருந்து வேணால் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக ரொம்பவே நீட்டாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஒரு அட்டை பாக்ஸ், அதுக்கு உள்ள ப்ராடக்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மாகோல் ஷீட் போட்டுட்டு டேமேஜ் ஆகாத மாதிரி கவரும் போட்டு அதுக்கு உள்ளே தான் ப்ராடக்ட் இருக்குது. ரெண்டு ப்ராடக்ட்டுக்குமே அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம தைரியமாக டேமேஜ் ஆயிருமோ அங்கேருந்து இங்கே வரணுமே அப்படிலாம் யோசிக்க வேணாம். ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக ரொம்பவே கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நான் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஹேண்டில் இருக்கிற மாதிரி ஒரு பேன் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு தோசை தவா பெரிய சைஸில் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். இப்போ இது ரெண்டை தான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு பெயிண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது போடுறனால கண்டிப்பாக துரு வராது. பின்னாடி பக்கம் நம்ம அந்தளவுக்கு க்ளீன் பண்ண வேண்டியதும் இருக்காது. நீங்கள் நார்மலாக தண்ணியில் அலசினதுக்கப்புறமா ஹீட் பண்ணாலே போதுமாக இருக்கும். ஸோ பின்னாடி இருக்கிற அந்த கோட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்ததுமே. சரி இப்போ வாங்க, இதுக்கு அடுத்து இதை எப்படி க்ளீன் பண்ணுறது வாங்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அதை நல்லா தண்ணியில் அலசி எடுக்கணும். அதுக்கப்புறமா மைல்டான ஒரு சோப்பு போட்டு நார்மலாக நம்ம பாத்திரம் விளக்குறோம்ல அந்த ஸ்க்ரப்பர் வச்சுட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதும். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும், அழுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி இது ப்ரீ சீசன்டு பேன் தான், அதனால் அந்த அளவுக்கு அழுக்கு எதுவும் இருக்காது. நார்மலாக நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி கழுவுவோம்ல அதே மாதிரி ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நார்மல் இரும்பு பாத்திரங்களை பார்த்தீங்கன்னா சோப்பு அப்படின்றது யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒன்று இருக்கும். ஆனால் இந்த காஸ்ட் அயன் பாத்திரங்களுக்கு மைல்டான சோப்பு போட்டு நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சுட்டு தேய்ச்சாலே போதும். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ப்ரீ சீசன்டு பேன், அதனால் திரும்ப இதை சீசனிங் பண்ணணும், ஊற வைக்கணும், ஒரு நாள் விட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு எந்த கணக்கும் கிடையாது. நீங்கள் வாங்கினதுமே இந்த மாதிரி லைட்டாக சோப் போட்டு கழுவுனதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சு சமைக்கவே ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாகி போச்சு இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணுறது. இரும்பு பாத்திரத்தில் சமைச்சு அந்த சாப்பாடு சாப்பிடும்போது அது வழியாக அயன் கண்டன்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம உடம்புக்கு போகுதான். அதனால தான் அந்த காலத்தில் நிறைய இரும்பு பாத்திரங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாம் என்ன நினைப்போம், இரும்பு பாத்திரத்தை வாங்கி அதை பழக்கி புளிப்பு சமைக்காமல் கொஞ்ச நாள் விட்டு அது துருவராமல் பார்க்கறதுக்குள்ள ஹப்பாடா பேசாட்ட நம்ம நான்ஸ்டிக்கே வாங்கிடலாம், இரும்புலாம் வேணாம் அப்படின்னு யோசிப்போம். இரும்பு பாத்திரத்தை பழக்கிட்டோம்னா நான்ஸ்டிக்லாம் தோற்று போயிடும். அந்த அளவுக்கு பயங்கரமான நான்ஸ்டிக் பாத்திரமாக மாறிடும். இதில் இவங்களே உங்களுக்கு ப்ரீ சீசன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கும்போதே இது ஒரு நான்ஸ்டிக் பேன் தான், நான்ஸ்டிக் தோசை தவா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோப்பு போட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா உடனே அதை சூடு பண்ணணும், அப்போ தான் துரு வராது. நீங்கள் தண்ணியோட வச்சிங்கன்னா எந்த இரும்பு பாத்திரமா இருந்தாலும் துரு வரதான் செய்யும். நாங்களும் காஸ்ட் அயன் தான் வச்சுருக்கோம், ஆனால் எங்களுக்கு துருலாம் வராது, நாங்கள் இப்படி மெயின்டைன் பண்ண தேவையே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதில் வேறு ஏதாவது கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க. இரும்புக்கும் தண்ணிக்கும் பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் இருக்கு, ரெண்டு ஒன்று சேர்ந்தா கண்டிப்பாக துரு வரதான் செய்யும். இவங்களோட தான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சேன், கொஞ்சோன்னு துரு வந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக இவங்க கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலன்றதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்பவே இயற்கையான முறையில் தான் ப்ரீ சீசனிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இது மூலியமாக நம்மளுக்கு தெரியுது. இப்போ அடுப்பில் வச்சு சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் தடவியிருக்கேன். ரொம்ப அதிகமான ஃப்ளேம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, மிதமான சூட்டில் வச்சாலே போதும். இப்போ எண்ணெய் தடவியாச்சு, இது ரெண்டுலேயும் சமைச்சு பார்த்துடலாம் எப்படி வருதுன்னு. நான்ஸ்டிக்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன், அதாவது அந்த டபுள் ஹேண்டட் பேனில் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், என்னென்ன அளவு அப்படின்றத ஸ்க்ரீனில் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ்
ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா மசாலா உதிரவே உதிராது. நீங்கள் இதே ப்ரொசீஜரில் இதே அளவோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மசாலா பொடி எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதை தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை இதோடு சேர்த்து நல்லா திக்காகவும் இல்லாத மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத மாதிரி கொல கொலப்பாக மசாலா பரட்டி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா பரட்டினதுக்கு அப்புறமா இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல இந்த மசாலாவோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மீன், 8 பத்து மீன் வரைக்கும் வரும். நல்ல பெரிய சைஸ் மீனாக இருந்தால் 8 மீன் தாராளமாக வரும், சின்ன சைஸ் மீன்னா 10 மீன் வரைக்கும் தடவலாம். மீனில் மசாலா நல்லா ஒட்டுற அளவுக்கு ரெண்டு பக்கமும் தடவி விட்டுக்கோங்க. நீங்கள் மசாலாவை தடவும் போது இந்த பதம் இருந்தால் தான் மசாலா மீன் மேலே ஒட்டும். ஒருவேளை இன்னும் தண்ணியாக வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக மீனில் ஒட்டவே ஒட்டாது. சரியான பதம் இது தான். தண்ணி ரொம்ப போட்டுறாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். இப்போ எல்லா மீன்லையும் மசாலா பிரட்டினதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஊற விடுங்க. மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ஊறி வந்தால் போதும். ஒருவேளை உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்குது அப்படின்னா 2-3 மணி நேரம் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் ஜூஸியாக உள்ள வரைக்கும் நல்லா மசாலா இறங்கிட்டு பயங்கர டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக டைம் இருந்துச்சுன்னா ஊற வைங்க. டைம் இல்லாட்டி 1 மணி நேரமாவது ஊற வைங்க. நம்மளுக்கு ரிவ்யூக்கு வந்திருக்க அந்த டபுள் ஹேண்டட் பேனில் தான் இந்த ஃபிஷ் ஃப்ரையை ட்ரை பண்ண போகிறேன். நான் ஸ்டிக்னு சொல்லியிருக்காங்க, சரி ஒட்டாமல் வருதா அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபிஷ் ஃப்ரையை உடனே நான் ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் இதே ப்ரொசீஜரில் ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் வரும். இப்போ இதை ஊற வச்சிடலாம். இன்னொரு பக்கம் அந்த தோசை தவாக்கு நம்மளுக்கு ஏதாவது ட்ரை பண்ணும்ல, அதனால் ஒரு குட்டி தோசை ரெசிபி ஒன்று. இந்த தோசை வந்து என்னோடய ஃபேவரேட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும். வீட்டில் பொழுது போகாட்டி ஈவினிங் டைமில் இல்லை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுவேன். இந்த ரெசிபி எங்கள் மாமியாரோடது, அவங்கக்கிட்ட இருந்து சுட்ட ரெசிபி தான் இது. ரொம்ப டேஸ்டியாக பண்ணுவாங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஓவர் ஸ்மூத்தாகணும்னு அவசியம் கிடையாது, அங்கங்கே இருந்தால் தான் வாயில் கடிப்பட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு பக்கத்தில் 2 முட்டை எடுத்திருக்கேன், அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையை தனியாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ரெசிபியில் சேர்க்கணும். அப்போ தான் முட்டையோட ஃப்ளேவர் எல்லா பக்கத்துலேயும் மிக்ஸ் ஆகும், இல்லைனா அங்கங்கே நிற்கும். இப்போது நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல வாழைப்பழம், அதில் இந்த முட்டையை சேர்த்துட்டு திரும்ப ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த முட்டையும் வாழைப்பழமும் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் கோதுமை மாவு எடுக்கிறீங்க இல்லை 1 கப் மைதா மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து 1/4 கப் சீனி சேர்ப்பேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1/4 கப் சீனி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட போகிறோம். இதுக்கு தண்ணியோ பாலோ எதுவுமே தேவை கிடையாது. சீனியே மெல்ட் ஆகிட்டு அந்த தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடும். தோசை நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் போல் பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும், பேக்கிங் சோடா சேர்க்கறனால கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்போ ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா இதில் மாவு சேர்த்துடலாம். நீங்கள் மைதா மாவு சேர்க்கணும்னா மைதா மாவு சேர்த்துக்கிடலாம், அப்படி இல்லை கோதுமை மாவு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கிடலாம். ரெண்டுமே இதில் பண்ணலாங்க. 1 கப் மாவு எடுத்தாச்சு, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தண்ணியும் பாலும் சேர்க்க தேவை கிடையாது. இருக்க சீனியே நல்லா மெல்ட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடும். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ அதை நல்லா கலந்தாச்சு, இதை அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வைக்கலாம். வெளியில் வச்சே ஊற வைங்க, அதுக்கப்புறமா தோசை சுட்டுறலாம். மீன் நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ வாங்க டெஸ்ட் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது அந்த டபுள் ஹேண்டில்டு பேன் தான். அடுப்பில் வச்சதுக்கு அப்புறமா நான் ரொம்ப பயந்தேன், இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும் சூடாகிறதுக்கு அப்படின்னு நினச்சேன். அப்படி இல்லவே இல்லை, ஒரு 1-2 நிமிஷத்துலேயே நல்ல ஹீட் ஆகிடுச்சு. இம்பட்டுக்கும் நான் மிதமான சூடு தான் வச்சுருந்தேன், ஹை ஃப்ளேம் வைக்கவே இல்லை. எண்ணெய் ஊற்றிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டு வெடித்ததுக்கு அப்புறமா அதில் ஊற வச்சுருந்தோம்ல அந்த மீனை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நான் ரொம்ப டீப் ஃப்ரை மாதிரி இன்றைக்கி பண்ண போகிறது கிடையாது, ஷாலப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். பார்த்துருவோம் இது ஒட்டுதா ஒட்டலையா அப்படின்றத இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீன் போட்டாச்சு, இன்னொரு பக்கம் மாவும் நல்லா ஊறி வந்துச்சு. அதனால் அந்த தோசை தவாவே அடுத்த அடுப்பில் வச்சுட்டு தோசையை ஊற்றி ஒட்டுதா ஒட்டலையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸ்ட் அயன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு கொஞ்சம் கெட்டியான மாவு ஊற்றுறது நல்லது, அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்க வரும். இல்லைன்னா ஒட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தண்ணியான மாவு ஊற்றி முதல்லையே தோசை சுடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த கல்லாக இருந்தாலும் ஒட்ட தான் செய்யும். கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியதே கிடையாது இந்த ரெண்டுக்குமே. நான் தான் தெரியாமல் ஊற்றிட்டேன், ஆனால் அவ்வளோ எண்ணெய் குடிக்கவே இல்லை, அப்படியே ரிமைனிங் இருந்துச்சு நிறையா எண்ணெய். அதனால் ஊற்றும் போது எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க இதில் ப்ரிப்பேர் பண்ணும்போது. இப்போது தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் தடவி தோசையும் ஊற்றியாச்சு, மீனும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு. ஒட்டவே இல்லை, ஏ சூப்பர் சூப்பர் சூப்பர்.
கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. திருப்புறத்துக்கு எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள். ஃப்ளேவருமே பயங்கரமாக இருந்துச்சு. இதில் மீன் பொரிச்சு எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறமா எண்ணெய் பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. அதனால் நான் எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்களுமே வந்து கம்மியாக எண்ணெய் ஊற்றி சுட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே தோசை ஒட்டுதான்னு பார்ப்போம். வாங்க வாங்க. தோசை வந்து எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றவே இல்லை, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட் டைம்ங்க நான் இதுக்கு முன்னாடி தோசை ஊற்றவே இல்லை, இதான் முதல் தோசை. பேனும் சரி தோசை தவாவும் சரி ரெண்டுமே முதல் தடவை யூஸ் பண்ணுறேன். முதல் தடவை யூஸ் பண்ணும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன காரணம்னா ரெண்டுமே ஒட்டவே இல்லை, ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துருச்சு. ஸோ நான்ஸ்டிக் அப்படின்றது நம்பகமான ஒன்று தான், நம்பி நீங்கள் வாங்கலாம் நான்ஸ்டிக்காக. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தோசைக்கல், அதுக்கப்புறமா ஆப்ப பாத்திரம் இருக்குல்ல ஆப்பச்சட்டி, ரெண்டு வாங்குறீங்கன்னா கொஞ்சம் 10 நாளைக்கு வந்து கெட்டியான மாவு ஊற்றிட்டு நல்லா எடுக்க வந்ததுக்கப்புறமா பழகிரும். பழகினதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக தண்ணியாக மாவு ஊற்றி சுடுவோம்ல அந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். தோசையும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே வந்து டெஸ்ட்டில் பாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக எடுக்க வந்துருச்சு. ரெண்டையும் டெஸ்ட் பண்ணியாச்சா. இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்க்கலாம். நீங்கள் இதில் எந்த குழம்பு வேணால் வச்சுக்கிடலாம். புளிப்பு சேர்த்த குழம்பு வைக்கலாம். ஆனால் புளிப்பு சேர்த்த குழம்பு வைக்கிறீங்கன்னா உடனே அதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சூடு ஆற விடுங்க, அதுக்கப்புறமா தண்ணியில் போடுங்க. இது வந்து பேசிக்கான சில விஷயங்கள் தான். ஏன்னா சூடோடு நம்ம தண்ணியில் போடும்போது ஓட்டை விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த கேஸ்ட் அயன் பாத்திரம்னு கிடையாது, நார்மலாக வாங்குகிற இரும்பு பாத்திரமாக இருக்கட்டும் மண் பாத்திரமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சமைச்சு முடித்ததுக்கப்புறமா சூடு தண்ணியை விடுங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் க்ளீன் பண்ணி வைக்கணும். இப்போது நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா லைட்டாக அதை ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு லைட்டான சோப்பு போடுங்க. போட்டுட்டு நம்ம முன்னாடி க்ளீன் பண்ணோம்ல அதே மாதிரி தான். இதை பின்னாடி பக்கம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா பின்னாடி ஆல்ரெடி பெயிண்டிங் இருக்கிறனால அந்தளவு எந்த டேமேஜும் உங்களுக்கு வராது. இப்போ பாருங்கள் லைட்டான சோப்பு போட்டு நல்லாவே கழுவி எடுத்தாச்சு. நீங்கள் அதை ரொம்ப அழுத்தி கம்பி போட்டுலாம் விளக்கணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க, தேவையே கிடையாது. இப்போ அடுப்பில் வச்சாச்சு. சூடு ஏறினதுக்கப்புறமா தண்ணி எல்லாம் இஞ்சிரும். இஞ்சினதுக்கப்புறமா எண்ணெய் தடவி வச்சிடலாம். எண்ணெய் எல்லா பக்கமும் பரவி சூடானதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஈரம் படாத இடத்துல வச்சுருங்க. எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து பயன்படுத்துங்க. ஈரம் இருக்கிற இடத்துல வச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக துரு வரத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் தூரமாக வைக்கிறது நல்லது தண்ணியிலேருந்து. நார்மல் இரும்பு பாத்திரத்தில் புளிப்பு உடனே சமைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் உடனே சமைக்கலாம். நீங்கள் வாங்கினதுமே கழுவிட்டு உடனே சமைச்சிடலாம். இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த பாத்திரங்களில். மெயின்டைன் பண்ணுங்கள், பல ஆண்டுகள் அப்படியே இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட சில ரிவ்யூஸ் ப்ளஸ் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி இருந்துச்சு இது அப்படின்றத பற்றி ஒரு குட்டியான ரிவ்யூ ஒரு 2 நிமிஷத்தில் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சிராஜ் கேஸ்ட் அயன் குக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க வந்து ஃபஸ்ட் ஹோல்சேலாக தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ப்ளஸ் கம்பேரிட்டிவ்லி ரீசனபிளான ப்ரைஸ்க்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து அந்த அளவுக்கு ஹைலாம் கிடையாது. நான் அவங்கள்ட்ட செக் பண்ணிட்டேன். உங்களுக்கு ப்ரைஸ் டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணிவிட்டு டீடைல்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிராஜ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ப்ராடக்ட் தான், அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு ஹோல்சேலாக கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ரீட்டைலாக கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கலாம். ஏன்னா ஹோல்சேலாக பண்ணும்போது நிறைய ஷாப்புக்கு போயிட்டு அவங்க ஒரு ரேட் வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம கைக்கு வருது. ஹோல்சேல் ஷாப்லேருந்து ரீட்டைலாக நம்ம வாங்கும்போது கொஞ்சமாக ரேட் வந்து கம்மி தான் இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் ரெண்டையும். ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. உங்களுக்கு ஹோல்சேலாக வேணும் அப்படின்னாலும் அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கி தனியாக சேல் பண்ணணும்னா பண்ணிடலாம். யூஸ்வலாகவே இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுவும் இரும்பு பாத்திரம் தான். இது வந்து நான்ஸ்டிக்காக இருக்கணும் இல்லை கேஸ்ட் அயன் அப்படின்றனால இவங்க கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதனால தான் ஒட்டாமல் வருதோ அப்படின்ற டவுட்லாம் வேணாம். அவங்க நம்மளுக்கு முன்னாடியே ப்ரீ சீசனிங் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நான் துரு வருதா வரலையா அப்படின்ற ஒரு டெஸ்ட்டும் வச்சு பார்த்துட்டேன். துரு கண்டிப்பாக வருது. ஸோ மெயின்டைன் பண்ணாதான் துரு வராமல் இருக்கும், இல்லைனா துரு வரதான் செய்யும். அதனால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கேஸ்ட் அயனாக இருந்தால் என்ன இல்லை நார்மல் அயன் பாத்திரமாக இருந்தால் என்ன, மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து தான் அதோட டியூரபிலிட்டி இருக்குது. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிட்டு. எனக்கு இதில் ஒரு மைனஸ் அப்படின்னா கூட நான் அதை சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நார்மலாக இரும்பு பாத்திரம் இருக்கிற வெயிட்டை விட ஒரு 3-4 மடங்கு அதிகமான வெயிட்டில் இருக்குது. அது தூக்குறதுக்கே ஒரு கையிலலாம் தூக்க முடியாது, கை வலிக்குது. ரெண்டு கையில் தூக்குற மாதிரி இருக்குது. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 5-5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டும் சேர்த்து. அந்தளவு வெயிட் பயங்கரமான வெயிட்டாக இருந்துச்சு. அது ஒரு குட்டி மைனஸ்ஸு. பட் அவங்க அதை எப்படி ப்ளஸ்ஸாக சொல்கிறாங்கன்னா வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரும், ரொம்ப நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளுக்கு இன்னொரு டவுட் வரும், இவ்வளோ வெயிட்டாக இருக்குது கண்டிப்பாக கேஸை பயங்கரமாக இழுக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. நானும் அப்படி
அப்படிதான் நினச்சி அடுப்பில் வச்சேன். வச்சு ஒரு 1-2 நிமிஷத்தில் பயங்கரமாக சூடாயிடுச்சு. சூடு ஆயிருக்காது அப்படின்னு நினச்சி கை வச்சிட்டேன் ஹேண்டில், பயங்கரமாக சுட்டுச்சு. அப்போ தான் இவ்வளோ சீக்கிரமாக எப்படி இது சூடாகுது அப்படின்ற டவுட் எனக்கு இப்போயும் இருக்குது. ரொம்ப சீக்கிரத்தில் சூடு ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே அடுப்பை சிம்மில் வச்சு குக் பண்ணாலும் குக் பண்ணலாம், ஏன்னா ஒரே அளவு ஹீட்டை தான் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணுது அது. நான் என்ன பண்ணேன், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நிமிஷம் பார்த்தா குழம்பு இன்னும் கொதிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து ஹீட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது அது. அதனால் கேஸ்லாம் அந்தளவு வேஸ்ட் ஆகவே ஆகாது. ப்ளஸ் நீங்கள் இந்த குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணிக்கிறலாம், இண்டக்ஷனில் யூஸ் பண்ணலாம், அவனில் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் வந்து கேஸ் ஸ்டவ் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். போக போக மற்ற வீடியோக்களில் இண்டக்ஷன்லையும் அவன்லையும் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதையும் வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். மீன் பொறிக்கும் போது வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம அடுப்பு பற்ற வச்சோம். அடுப்பு பற்ற வச்சதுமா அந்த சென்டரில் இருக்க மீன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ரெண்டு பக்கம் இருக்க மீன் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. பட் மற்றபடி டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அந்த நம்ம இரும்பு பாத்திரத்தில் சமைச்சிட்டு சாப்பிட்டு பார்த்தோன்னா டேஸ்ட் எப்படி இருக்கும், அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ மைனஸ்னால் அந்த வெயிட்டை சொல்லுவேன். ப்ளஸ் அந்த ஈவனாக குக் ஆகுது அப்படின்ற சொன்னாங்க. அது குழம்பு வச்சோம் அப்படின்னா எல்லா பக்கமும் கொதிக்குதுங்க. ஃப்ரை அப்படி பண்ணும்போது சென்டரில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா ஃப்ரையாகவும் முருகி வருது, சைடில் இருக்கிறது கொஞ்சம் திருப்பி திருப்பி போடுற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு மைனஸ்ன்னு தான் சொல்லுவேன். மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எந்த இரும்பு பாத்திரமா இருந்தாலும் சரிங்க, சமைச்சதும் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா, நீங்கள் அப்படியே அதில் விட்டீங்கன்னா அந்த இரும்பு பாத்திரத்துல இருந்து இரும்பு ரொம்ப அதிகமாக சாப்பாட்டில் இறங்கி கருப்பாயிரும். சாப்பாடு இரும்பு துருவான கூட வரும். ஸோ உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி இதில் முக்கியமான ஒரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற இரும்பு பாத்திரத்தில் உடனே நம்ம புளிப்பு ஐட்டம் எதுவுமே சேர்க்க முடியாது. நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்காகவே லெமன் ஜூஸ் போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன், மீன் குழம்பு வச்சேன். இதெல்லாம் எதுக்கு நான் பண்ணேன்னா, இதில் பார்ப்போம் எப்படி வருது டேஸ்ட்டு, உடனே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக தான் நான் டெஸ்ட் பண்ணேன். துரு எதுவும் வரலங்க, ரொம்ப நல்லாவே குக் ஆகி வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஃபிஷ் குழம்புலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ரெசிபி உங்களுக்கு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சிச்சுன்னா ஃபிஷ் கறி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், அம்புட்டு ருசியாக இருந்துச்சு. ஸோ அந்த புளிப்பு சமைக்கிறது, உடனே சமைக்கிறது அப்படின்றது பயங்கரமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் வாங்கினதுமே இதை லைட்டாக சோப்பு போட்டு கழுவிட்டு உடனே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன குழம்பு வைக்கணுமோ இல்லை நார்மலாக நம்ம என்ன பாத்திரம் யூஸ் பண்ணுவோமோ அதே போல் நம்ம இதை யூஸ் பண்ணுறது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு இந்த பாத்திரங்களில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். காஸ்ட் அயன் வாங்கணும் இந்த கடையில் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச முக்கியமான ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா வெயிட் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வருஷ கணக்கில் அப்படியே கிடக்கும் நம்ம போட்டு வச்சோம்னா. ஆனால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். தண்ணி படாத இடத்துல வைக்கிறது நல்லது. எந்த கெமிக்கல்ஸ் இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ப்ளஸ் நம்ம இதை எல்லா விதமான அடுப்புகள்லையும் யூஸ் பண்ணிக்கிறலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்க ப்ளஸ் அப்புறமா மைனஸ் ரெண்டையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ளஸ் மைனஸை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காஸ்ட் அயன் இல்லாமல் நார்மல் இரும்பு பாத்திரத்தை எப்படி பழக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்டு கார்டு செக் பண்ணுங்கள். ப்ளஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம்.